ஆகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி நாளாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிறேன் நம்முடைய அவர் மரித்தார் மனுக்குலத்தின் பாவத்திற்காக அகற்றி ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படியாய் செய்திருக்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அவர் மரித்தபடியினாலே இனி நாம் பாவிகள் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே நமக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன பெயர்? நீதிமான் என்கிற பெயர். ஆகினாலே அந்த மேன்மை நமக்கு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் கிடைத்திருக்கிறபடினாலே நாம் பாக்கியசாலிகளாயிருக்கிறோம். பாக்கியசாலிகளாய் காணப்படுகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு சமயம் சொல்லி சொல்லி தான் சொல்ல வேண்டியதற்கு என்ன பண்றது? சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 6 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்திருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த காலையிலே எங்களோடு பேசும்படி உம்மை வருந்தி அழைக்கிற ஐயா, ஆவியானவரை அடியானுக்கு உதவி செய்யும். அடியனை பலப்படுத்தும், மறைத்து கொள்ளும். அடியனுடைய வாயில் நம்முடைய வார்த்தைகளை போடுவீராக. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த மா காலை ஒளியில கொழுந்து விட்டு எரியும்படி ஆயுசு. நம்முடைய வசனத்தை தியானிக்கும் போதே ஒரு அனல் மூளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கிருப தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் வறுமையான வேத பகுதியில் இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:6 வசனத்தை வாசிக்க கேட்டோம். அவர் இங்கே இல்லை, இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மனுக்குலத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இன்னும் வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், 1 Corinthians 15:3 வசனத்திலே எழுதியிருக்கிற வேத எழுத்து விதமாயிருக்கிறது. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. பாருங்கள், எதன்படி மரித்தார், எதன்படி உயிர்த்தெழுந்தார் என்று வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்கிறது, வேத வாக்கியங்களின்படி. வேத வாக்கியத்திலே என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிற வேளையிலே பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 24:27 இப்படி வாசிக்க கூடும். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன செய்தார்? விவரித்து காண்பித்தார். வேத வாக்கியங்களின்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியத்திலே எழுதினவர்கள் என்னத்தை எழுதினார்கள்? தம்மை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி எழுதினார்கள்? வசனத்திலே நான் வாசிக்கும் போது 1 Timothy 3:16 வாசிக்கிற வேளையிலே இப்படி பார்க்கிறோம். 1 Timothy 3:16
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற படி மன்னிக்கணும் இருக்கிறீங்க ரெண்டு தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது யாரால் அருளப்பட்டது தேவ ஆவியினாலே அருளப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுரு 1:21 20-21 வசனங்களை வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் வேதம் யாரால் கொடுக்கப்பட்டது தேவ ஆவியானவராலே கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய பரிசுத்த மனுஷருக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்ன எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசன வார்த்தைகள் யாரை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிப்போம் இந்த எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படிதான் இயேசு உயிரோடு கூட என்ன செய்தார் எழுந்தவராய் காணப்படுகிறார் அப்படி உயிரோடு எழுந்தவர் எல்லாருக்கும் என்ன செய்தார் காட்சி கொடுத்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு முட்டாள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கவே இல்லை என்றுதான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறார் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் 3 தலைமுறையாய் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தவன் ஆனால் கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு இன்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை செத்து போன ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவனுடைய வாதத்திற்கே வைத்துக் கொள்வோம் அவன் உயிரோடு எழுந்து இப்பொழுது என்ன ஆனான் மறுபடியும் செத்துத்தானே போனான் உயிரோடு இல்லையே ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்தார் உயிரோடு எழுந்தார் பரலோகத்திற்கு என்ன செய்யப்பட்டார் எடுத்துக் கொள்ளப்படுகிறவராய் காணப்பட்டார் அதை குறித்து அவர் சொன்னதான வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று எழுதினாலும் சரி உரக்க சொன்னாலும் சரி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இயேசு உயிரோடு கூட என்ன செய்தார் எழுந்தார் அதற்கு ஒரே ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதே அந்த சாட்சியாய் காணப்படுகிறது கோட்டயத்தை சேர்ந்த ஜோஸ் என்கிற ஒரு கூலி கொலையாளி ஒருவன் ஒரே சந்தர்ப்பத்தில் அநேகரை கொலை செய்து ஒரு ஓட்டலுக்குள்ளே புகுந்து தனக்கு பரோட்டாவும் போத்தி இறைச்சியும் வாங்கி நடு ரோட்டிலே வைத்து கொண்டு அதை சாப்பிட்டு தான் வைத்திருந்த பட்டயத்தை நடு ரோட்டிலே குத்தி வைத்து சாப்பிட்டு விட்டு பிறகு எழுந்து நடக்கிறவனாய் வெட்டினவருடைய தலையெல்லாம் பொறுக்கி கொண்டு நடக்கிறவனாய் காணப்பட்டான் அவ்வளவு பயங்கரமான மனுஷனே சிறைச்சாலையிலே காணப்படுகிறவர்களிலே கர்த்தருடைய அன்பு சந்தித்தது அந்த மனுஷன் மாற்றப்பட்டான் மனம் திரும்பினான் இன்றைக்கு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய நாமத்தை இந்தியா முழுவதும் பறைசாற்றி கொண்டு வருகிற ஒரு ஊழியக்காரனாய் காணப்படுகிறார் இது எப்படி ஆயிற்று இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவன் என்ன செய்திருக்கிறது மாற்றி இருக்கிறது கொலையாளியாய் காணப்பட்டவன் இப்பொழுதோ யாராய் மாற்றப்பட்டிருக்கிறார் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாய் நீதிமானாய் பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார்
அது அவருடைய அநாதி கிருபை என்பதை தான் நாம் அறிய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, சொல்லப்பட்ட வார்த்தை அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னது யார்? அங்கே காணப்பட்டதானே தூதர்கள் சொல்லுகிறார்கள். வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அதிகாலமே இருட்டோடு எழுந்து கந்த வர்க்கங்களை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு போடும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். புறப்பட்டு வருகிற வழியிலே தானே அவருடைய பேச்சு விதமாயிருந்தது, யார் நமக்கு கல்லை புரட்டுவார்? காரணம், பலவீனராகிய ஸ்திரீகள் அவர்கள் தங்களாலே அந்த கல்லை என்ன செய்ய முடியாது, புரட்ட முடியாது. முதலாவது மாம்சத்தின்படி அவர்கள் யோசித்தார். இரண்டாவது காரியம், அந்த கல் மூடப்பட்ட கல்லின் மேல் ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரை காணப்படுகிறது. முத்திரையை எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. மூன்றாவது காரியம், அந்த கல்லறைக்கு முன்பதாய் காணப்படுகிறவர்கள் யார்? போர் சேவகர்கள் காணப்படுகிறார். பக்கத்திலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. யோசித்துக் கொண்டே வருகிறார்கள், யார் நமக்காய் கல்லை புரட்டுவார் என்று சொல்லி. அவள் வருவதற்கு முன்னே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான். சேவகர்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்கள். கல் புரட்டப்பட்டது. அந்த கல்லின் மேல் கர்த்தருடைய தூதன் என்ன செய்தான்? உட்கார்ந்து கொண்டான். இப்பொழுது வருகிறார்கள் ஸ்திரீகள். தூதன் அவர்களை பார்த்து சொன்னான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட என்ன செய்தவர், எழுந்தவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஜனமே, தூதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை அது. மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே உயிரோடு எழுந்த பிறகு அப்போஸ்தலன் நடவடிக்கைகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி வாசிப்போமா, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக எத்தனை நாள், 40 நாளும் அந்த எருசலேம் பட்டணத்திலே அங்கு மிங்குமா என்ன செய்தார், சுற்றி நடக்கிறவராய் காணப்பட்டார். எதற்கு? தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்யும்படிக்கு, அவர்கள் அறியும்படிக்கு. வேத வாக்கியத்தின்படி தான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், எழுந்தவர் என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் 40 நாளளவும் எல்லாருக்கும் என்ன செய்தார், காட்சி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய காட்சியை குறித்து தான் 1 கொரிந்தியர் 15:4 நீங்கள் வாசிக்க முடியும். இப்பொழுது நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். ஒரே சமயத்தில் அவர் 12 பேருக்கும் கேபாவுக்கும் சீஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் மற்ற அநேகருக்கும் அவர் என்ன செய்தார், பிரத்யட்சமாய் தரிசனமாகிறவராய் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உயிரோடு எழுந்தவர். அப்போஸ்தலர் 3:14-15 அவர் இவ்விதமாய் காணப்படுகிறார். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மறுத்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பினார். அதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம், சாட்சிகளாயிருக்கிறோம். We are the witness for his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் யார், சாட்சிகள். தெய்வ ஜனமே, அவரோடு கூட ஒன்றாய் உண்டு உறங்கி 3.5 காலமும் சுற்றி நடந்தவர்கள்
ஒருவேளை அவருடைய ஜீவிதத்தில் அவரை மறுதளித்திருக்கலாம், அவரை விட்டு தூரமாய் ஓடி போயிருக்கலாம், அவருடைய ஊழியத்தை வேண்டாம் என்று மறுதளித்திருக்கலாம். ஆனாலும் அவர்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பின போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த காலை வேளையில அப்போஸ்தலர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. தூதர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. மாத்திரமல்ல, கல்லறையும் சாட்சி கொடுக்கிறது, அவர் இங்கே இல்லை, இது வெறுமையான கல்லறை என்று சாட்சி கொடுக்கிறது. எத்தனை சாட்சிகள் தேவை அருமையான தேவஜனமே. இப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல்வேறு இடங்களிலே அவர் காட்சி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அதை குறித்து தான் இந்த காலைவெளியில் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். எந்தெந்த இடங்களிலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார் என்றும், அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னதென்றும் உங்களோடு சற்று நேரம் நான் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:11 வாசிப்போம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், கல்லறையை குனிந்து பார்த்தார்கள், உள்ளே இருப்பது யார், தூதர்கள் தான் காணப்படுகிறார். தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் நிற்கிறதை கண்டார்கள். 13 வசனத்தை வாசிப்போமானால், அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர்களை வைத்த இடத்தை எனக்கு தெரியவில்லை என்றார். தூதர்கள் அவளை விசாரித்தார்கள், ஸ்திரீகளே ஏன் அழுகிறாய் என்று. பதில் சொல்லப்பட்டது, இயேசு அங்கேதான் நிற்கிறார். இங்கே 14 வசனத்தை பாருங்கள், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் இயேசு நிற்கிறால் ஆனால் அவரை அறியவில்லை. இப்போ இயேசுநாதரை யார் என்று சொல்கிறால், தோட்டக்காரராய் நினைத்து கொண்டு, கல்லறைக்கு காவலாளி, கல்லறை தோட்ட காவலாளி என்று நினைத்து அவரை பார்த்து கேட்டார், ஐயா தோட்டக்காரரே, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு என்ன செய்யும், சொல்லும், நான் போய் அவரை என்ன செய்கிறேன், எடுத்துக்கொள்ளுவேன். அழுது கொண்டே கேட்கிறார். ஆனால் இயேசு செய்த காரியம் பாருங்கள், 16 வசனம், இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். அவரும் விசாரித்தார், என்னவென்று விசாரித்தார், 14 வசனத்தில், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை என்ன செய்கிறாய். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் இயேசு தன்னோடு பேசுகிறவர் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் எப்பொழுது அறிந்து கொண்டால், அவளை பெயர் சொல்லி அழைத்த போது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அவளை பெயர் சொல்லி அழைத்த மாத்திரத்தில் அவள் ரபூணி என்று என்ன செய்தால், ஓடுகிறவளாய் காணப்பட்டார். இந்த காலை வெளியில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், கல்லறை தோட்டம் என்பது மரித்தவர்கள் உறங்குகிற இடம்.
அங்கே யாதொரு நம்பிக்கையும் அற்ற ஒரு இடம்தான் கல்லறை தோட்டம். அங்கே இருக்கிற யாருக்கு என்ன இல்லை, நம்பிக்கை கிடையாது. வேண்டுமானால் எழுதியிருக்கலாம் ஆர்ஐபி என்று சொல்லி, ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க சமாதானத்தோடே அங்கே என்ன செய்கிறாங்க, வீட்டில் சமாதானம் இல்லை, அடிபடி. வீட்டில் மாமியார் வீட்டுக்கு சோறு போட மாட்டாங்க, மாமியார் செத்து அங்கே போய் எப்படி இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அது வேணா நடக்கும், ஆனால் ஒன்று, நம்பிக்கையற்ற இடத்துல நம்பிக்கை உண்டாக்குறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரியாளுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. எப்படி தள்ளப்பட்டு இருக்கிறது, உள்ளே பார்த்தால் எங்கே யார் இல்லை, இயேசு இல்லை, யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்களோ என்றுதான் தூதரிடத்தில் கேட்டால், இயேசுவை தோட்டக்காரர் நீ அவரிடத்திலும் கேட்டால் நம்பிக்கை இல்லாதபடிக்கு. நம்பிக்கையற்ற ஸ்தலம்தான் கல்லறை தோட்டம். ஆனால் இயேசு அந்த கல்லறையில் மரியாளுடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்பட்டார். என்ன நம்பிக்கை, சாதாரண நம்பிக்கை அல்ல, ஒரு மகிமையின் நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படிப்பட்டது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவன் கர்த்தருடைய காகல சத்தம் கேட்கும் போது உயிரோடு என்ன செய்வான், எழும்புவான் என்கிற ஒரு மகிமையின் நம்பிக்கை கல்லறை தோட்டத்தில் நின்று பேசுகிற இயேசுவின் மூலமாய் மரியாளுக்கு கிடைத்தது. இந்த காலவெளியிலே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், மரித்தவர்கள் பிரேதங்கள் கிடக்கிற நாற்றம் பிடித்த ஒரு இடமாய் காணப்படலாம், ஆனால் நமக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை ஒன்று உண்டு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிற வேளையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். யார் அவர்கள், அவர்களுக்குள்ள ஒரு மகிமையின் நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய மனவாழ்ந்தான் இயேசு கிறிஸ்து என்னை மீட்கும்படிக்கு திரும்ப என்ன செய்வார், வருவார். ஒருவேளை இந்த தோல் முதலாளிகள் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவர் என்ன செய்வேன், காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தியாவே, கர்த்தருடைய சாயலால் திருப்தியாகிற ஒரு நிலைமை அன்றைக்கு உண்டாகும். ஆகையால் கல்லறை தோட்ட நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மகிமையின் நம்பிக்கை நமக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மரித்தானோ அந்த அந்த மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அது மகிமையின் நம்பிக்கையாய் காணப்படுகிறது. ஏன்டா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இவ்விதமாய், வாசிப்போமா, 1 கொரிந்தியர் 15:53-54 வசனங்களை வசிக்கலாம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது, தரித்து கொள்ள வேண்டும், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி என்ன செய்வார்கள், ஆர்ப்பரித்து கல்லறையை விட்டு எழும்புகிறவளாய் காணப்படுவார்கள். எவ்வளவு பெரிய மேன்மை நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கல்லறை தோட்டத்தின் அனுபவம். அநேகருக்கு கல்லறை தோட்டத்துக்கு போய் பார்க்கும் போது அவர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஆகையால் அந்த மகிமையின் நம்பிக்கை என்னவென்றால், அழிவுள்ளதாக இந்த சரீரம் அழியாம என்ன செய்யும், தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவாகி இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் போது என்ன சொல்லப்படுமா, மரணம் ஜெயமாக என்ன செய்யப்பட்டது, விழுங்கப்பட்டது. இனி அவர்களுக்கு என்ன இல்லை, மரணம் என்பது இல்லை. ஆகையால் அவர்கள் ஆர்ப்பரித்து சொல்கிறார்கள்,
Maraname, unkur. Inge. Padalame, unjayam. Inge, engle, adaitu vaita, endru solugiraye. Ippudu nangal uyirodu, nesithirukkaro. Irundhirukkaro, endru saatchukupagarulai, kaanappiduvar. Rendu Korinthiyar, naangam adhigaram. Padinelu, padinettu vasanangala vasikkira velayile. Melum. Melum. Kaanappadukiravile. Kaanappadukiravile alla. Kaanappadadavile. Kaanappadadavigaliye, nokkirukkara namakku. Adisikkirathil ningum. Adisikkirathil ningum. Lesana namudhi. Lesana namudhi ubattharavam. Migavum adigamana. Migavum adigamana, nithya kanamagumiyai. Undakkukkara. Undakkukkaradu. Yenanil. Yenanil. Kaanappadukiravigal. Kaanappadukiravigal. Anithyamanavigal. Anithyamanavigal. Kaanappadadavigal. Kaanappadadavigalo. Nithyamanavigal. Hallelujah. நித்தியமானது என்ன? பரலோக நித்தியமானது. ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தரும்படியாய், ஒரு நித்திய நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? விதைத்திருக்கிறார். இயேசு உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு ஏறி போய் பிதாவுடைய வலது பாரசத்தில் இப்பொழுது அவர் என்ன செய்திருக்கிறார்? வீற்றிருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சாட்சியிட்டு சொல்லுகிறது. ஆகையால் கல்லறை தோட்டத்திலே காட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்றா என்னவென்றால் ஒரு மகிமையின் நம்பிக்கை. நான் மரித்தால் உயிரோடு கூட என்ன செய்வேன்? எழுப்புவேன். இரண்டாவது அனுபவம் மத்தேயுவின் சுவிசேஷம் 28:16-17 வாசிப்போம். மத்தேயு 28:16-17 வசனங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது சகோதரிகளுக்கு காணப்பட்டாரே, அவர்களிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார். வசனத்தை நான் வாசிப்போம். 7வது வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். தூதர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுங்கள் என்னவென்று, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உங்களுக்கு முன்னே எங்கே இருப்பார்? கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே போனால் நீங்கள் அவர் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு ஸ்திரீகள் திரும்பி போகும்போது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார், வாழ்க என்று சொல்கிறார். எதற்கு? ஒரு நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறவர்கள கர்த்தர் வாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார். என்ன சுவிசேஷம்? இயேசு உயிரோடு எழுந்தார். ஐயா ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார். போகும்போதே அவர்கள் சொல்லிக் கொண்டு போயிருப்பார்கள், இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி சீஷர்களை காணும் வரைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டு போயிருப்பார்கள். போய் சொன்னபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? வேகமாய் கலிலேயாவுக்கு போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அங்கே போய் ஒரு மலையின் மேல் தாம் குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவரை கண்டு என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் மலையின் மேல் ஏறி போன போது இயேசுவை கண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய பலன் கிடைத்தது. என்ன பலன்? கீழ்வசனத்தை வாசிக்கிற வேளையில சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் எல்லா நாட்களிலும் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியில் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இயேசு அவர்களை பார்த்து பேசின வார்த்தை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அன்றைக்கு அறிந்து கொண்டார். இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் அவர் பேசும்போது அதிகாரத்தோடு பேசினார். அதிகாரத்தோடு பிசாசுகளுக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அதிகாரத்தோடு கூட இறைகிற காற்றையும் கடலோடு கூட பேசி அவர்களை அமர்த்துகிறவராய் காணப்பட்டார். அவருடைய வார்த்தைகள் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் என்ன செய்தது? புறப்பட்டு வருகிறதாய் காணப்பட்டது. பரிசுத்த லூக்கா சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிற வேளை 4 அதிகாரத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். முதலாவது வாசிப்போமா? 32 வசனத்தை வாசியுங்கள். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவருடைய போதகம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? வசனம் அதிகாரம் உள்ளதாய் காணப்பட்டது. அடுத்து கீழே சொல்லுகிறார் 36 வசனத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் சுவிசேஷம் 4 அதிகாரம் 39 வசனத்தை வாசிப்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி போதும் என்ன செய்தார்? காற்றை அதட்டினார், உடனே என்ன ஆயிற்று? அமைதல் உண்டாயிற்று. அதே மார்க்கெழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 8 வசனத்தை பாருங்கள். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அது என்ன செய்திருந்தது? போயிருந்தது. அவருடைய வார்த்தை எல்லாம் எப்படிப்பட்டது? அதிகாரம் நிறைந்தது. காரணம் அவர் அதிகாரத்தை உடையவராய் காணப்படுகிறவர். பிதாவிற்கு சகல அதிகாரத்தையும் என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். அதிகாரத்தை பெற்றவர். இப்பொழுது சொல்லுகிறார், சீஷர்களே நீங்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். அதோடு கூட அவர் நிறுத்தி விடவில்லை. அடுத்த ஒரு வார்த்தை தான் அவருடைய இறுதி அவருடைய ஜீவிதத்தை பூஸ்ட் அப் பண்ணி நிறுத்த ஆரம்பித்தது. என்ன வார்த்தை? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது 10வது இந்த அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அன்றைக்கு சீஷரோடு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த உயிர்த்த நாள்ல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு உடனே செய்கிறேன் இருக்கிறேன். வாக்கு மாறாதவர் ஐயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. இந்த காலை வேளையில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அவர் இருக்கிறேன் சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். உங்களை விட்டு வெளியே போகிறவர் அல்ல, தூரமாய் கடந்து போகிறவர் அல்ல.
உங்களுடைய ஜீவிதத்துல பாவத்தை கண்டு மாத்திரமே அவர் தூரமாய் விலகி போக முடியும். ஆனால் பரிசுத்தமாய் ஜீவிப்போமானால் எப்போது அவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? இருக்கிறவராகவே இருப்பார். ஒரு பெரிய பலன் அவர்களுக்கு கிடைத்தது. எதினாலே? கர்த்தர் எங்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். பேதுரு நினைத்தார், இவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார், இவர் போய்விட்டார், ஆகையால் இனி நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆயினால்தான் மீன் பிடிக்க போனார். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:32 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் பதினொருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனம் ஆனார் என்று சொன்னார்கள். சொல்ல கேட்டு இவர்களும் தாங்கள் கண்டதாய் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? விவரித்து சொன்னார்கள். இந்த காலை வழியில ஒன்று சொல்கிறேன், வழியிலே அவர்களுக்கு தரிசனமானார். கல்லறை தோட்டத்திலே தரிசனமானவர் ஒரு மகிமையின் நம்பிக்கை அவர்களுக்கு தந்தார். மலையிலே தரிசனமான கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது வழியிலே காட்சி கொடுத்தவர் அவர்களோடு கூட வேத வாக்கியத்தை எல்லாம் என்ன செய்தார்? விளக்கி காண்பித்தார். வீட்டுக்கு போய் அவர் அப்பத்தை பிட்டபோதுதான் அவரை அறிந்து கொண்டார்கள். அவர் அவர்கள் கண்களுக்கு என்ன செய்தார்? மறைந்து போனார். போகும்போது எப்படி போனார்களாம்? வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா? 17 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, துக்கமுகமுள்ளவர்களாய் நீங்கள் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று கேட்டார். எப்படி போனார்கள்? துக்க முகமுள்ளவர்களாய். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்றால் ஒரு பெரிய மகிழ்ச்சி வேண்டும். ஆனால் இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதபடியினாலே இவர்கள் எப்படி போகிறார்கள்? துக்கத்தோடு நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு வழியிலே அவர்களோடு பேசினார், வசனத்தை விளக்கி காட்டினார். அவர்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்பத்தை எடுத்து பிட்டபோதுதான் அவர்கள் இயேசு என்று அறிந்தார்கள். மறைந்து போனார். இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் 32 வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அவ உள்ளத்துல என்ன வந்தது? வசனத்தை கேட்கும் போது ஒரு அனல் மூண்டது. 39 சங்கீதம் 39 வாசிப்போமா? 2 மூன்றாவது வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி என்ன செய்தது? வசனத்தை தியானிக்கும் போதுதான் நமக்குள்ள என்ன மூழும்? ஒரு அக்கினி மூழ்கிறதாய் காணப்படும். பற்றி எரியும் அக்கினி. இவர்கள் சொல்லுகிறார்கள், அக்கினி நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இவர்களுக்கு கிடைத்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய சந்தோஷம். ஆயினால் தான் 8 மைல் வந்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்க?
திரும்பவும் எட்டு மைல் ஓடி போய் பேதுருடத்திலும் மற்றவரிடத்திலும் சொல்லும்படியாய் காணப்படுகிறார்கள். அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைய ஒரு தடவை போய் கடற டேய் போய் கருவாப்பிள்ள வாங்கிட்டு வாடான்னு சொன்னா என் போய் கருவாப்பிள்ள வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். முதல் தடவை கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா சொல்லுவான், ஐயோ டேய் முட்டை வாங்க விட்டுட்டே தயவுசெய்து போய் முட்டை வாங்கிட்டு வா, பாமா உனக்கு வேலையே இல்லை, டேய் உனக்கு ஒரு ரூபா எடுத்துக்கடா, சரி ஒரு அஞ்சு ரூபா எடுத்துக்கடா, நாலு முட்டை வாங்குறதுக்கு எத்தனை லஞ்சம், அஞ்சு ரூபா லஞ்சம். அப்புறம் சொல்லுவான், போமா இது பத்தாது, பேரம் பேச ஆரம்பிப்பான், நாலு முட்டைக்கு பத்து ரூபா கொடுத்தா தான் இவன் என்ன செய்வான். அப்போ நம்ம பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, ஆனால் இயேசுவை கண்ட சீஷர்கள் இதெல்லாம் பார்க்கல. நீங்கள் திரும்பி போய் சொல்லுங்கப்பான்னு இயேசு நான் சொல்லவே இல்லை. அவர்களாகவே சந்தோஷத்தோடு இங்கே ஓடி வருகிறார்கள். எருசலேமுக்கு திரும்பி வந்து நாங்கள் இயேசுவை என்ன செய்தோம், கண்டோம். ஹாலேலூயா. இயேசுவை பார்க்கறதுல நமக்கு என்ன உண்டு? ஒரு மகிழ்ச்சி ஒன்று உண்டு, பிரியமானது, ஒரு சந்தோஷம் உண்டு. கண்டவன் சும்மா என்ன செய்ய மாட்டான், இருக்கவே மாட்டான். ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறான், உம்மை கண்டவன் உம்மை விட்டு ஓடி போவானோ என்று சொல்லி. ஒரு நாள் இயேசுவை கண்டவன் அவரை விட்டு என்ன செய்ய மாட்டான், போகவே மாட்டான். உபத்திரவமானாலும் வியாகுலமானாலும் பிரச்சனையானாலும் எது வந்தாலும் இயேசுவை பார்த்தவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். 12வது வயதில் அருமையான பரிசுத்த வாட்டியாய் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள பிரவேசித்த பொன்னம்மா சன்னியாசினி அம்மா அம்மா அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். அந்த அம்மா பாடின பாட்டுதான், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். முதிர்ந்த வயதிலும் கூட கிண்ணறத்தை எடுத்து பாடும் போதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன். 12வது வயது பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களுடைய இள வயதிலே தங்களுடைய வீட்டாரை விட்டு புறக்கணிக்கப்பட்ட போதும் கூட இயேசுவை கண்டபடியினாலே அவர்கள் எதையும் பொருட்டாய் மதிக்காதபடிக்கு இயேசுவை தேடி பின்பற்றவர்களாய் காணப்பட்டார். சாது சுந்தர் சிங் தன்னுடைய இள வயதில் இயேசுவை கண்டு கொண்டார். பெரிய ஐஸ்வர்யவானுடைய குடும்பம் இயேசுவை விட சொன்னார்கள், அவரோ சொன்னார் முடியாது, இந்த இயேசுவை கண்ட நான் எதற்கு நான் அடிபணிய மாட்டேன். அவருக்கு விவாகம் செய்யும்படியாய் நியமிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து பேசி எப்படியாயிலும் மனதை மயக்க பார்த்தார்கள், ஒன்றுக்கும் அவர் மயங்கவில்லை. பொன்னையும் பொருளையும் மலை போல குவித்த முன்பாக வைத்தார்கள், ஒன்றுக்கு அவர் மயங்கவில்லை. அவர் சொன்னார், நான் இயேசுவுக்கு மயங்கி விட்டேன், இனி ஒரு இடம் எனக்கு இல்லை, என் இருதயத்தில் வேறு யாருக்கும் இடம் இல்லை. அருமையான தேவஜனமே, இந்த நாட்கள் நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாய் அவர் காணப்படுகிறார். இந்த காலை வழியில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், வழியிலே துக்கத்தோடு போனவர்கள் இப்பொழுது வழியை திரும்பி கொண்டு வருகிறார்கள், சந்தோஷத்தோட வேகமாய் ஓடி வந்து சொல்கிறார்கள், இயேசுவை நாங்களும் என்ன செய்தோம், தரிசித்தோம் ஐயா. 4வது காரியத்துக்குள்ள பிரவேசிப்போம். யோவானுடைய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு என்ன உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். முதலிலேயே 8 நாளைக்கு முன்னே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தான் இயேசு கடந்து வந்தார், அவருடைய சீஷர்களோடு கூட பேசினார். அப்போது பேசுகிற வேளையிலே தோமா அங்கே காணப்படவில்லை. அவன் சொன்னான், நான் அவருடைய காயத்தில் என் கை விரலை போட்டு அவருடைய விலாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்,
நம்ப மாட்டேன் என்று சொன்னார். இப்படிப்பட்டவனையும் தேடி இயேசு மறுபடியும் என்ன செய்தார்? வந்தார். அதான் யா அவருடைய அன்பு. ஏய், உனக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம கை முறிந்து போச்சுன்னு வைங்க, நம்ம பிள்ளையே வந்து தொற்றுச்சுன்னா எவ்வளவு வேதனை நிமித்தம் பிள்ளைன்னு கூட பார்க்கறது இல்லை. சனியனே சொல்லணுமா இல்லையா? நல்ல டயர்ல தூங்கி இருப்போம், அப்ப வந்து பிள்ளை அம்மா அம்மா அம்மாங்கும், சும்மா இருக்க மாட்டியா? இப்பதான் தூங்க ஆரம்பிச்சு வந்து எழுப்பிவிட்டேன். மனுஷனுடைய இயல்பு அது. ஆனா இயேசு பாருங்க, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா. நம்ம காயத்துல அவன் என்ன செய்வானா? விரலை போடுவானா? நம்முடைய விழாவில் என்ன செய்வானா? கையையே போடுவானா? உனக்கு எத்தனை குசும்பு இருக்கும்! நான் இன்னும் சொல்றேன், வேற விதமா சொல்றேன், நம்முடைய மாம்சீக பிரகாரமாய் நான் யோசித்து உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு நாதருக்கு இப்போ உயிர் தெழுந்து இப்போ எத்தனை நாள் ஆச்சு? சில நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ 8 நாளைக்கு பின்னாடி வரப்போறார். முதல்ல வந்துட்டாரு, இப்போ சொல்றா மறுபடியும் 8 நாள் கழிச்சு வராரு. இப்போ இந்த 8 நாளுக்கு பிறகு இவனுடைய காயம் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? கொஞ்சம் ஆறுன காயத்தில் உங்களுக்கு விரலை விட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சறாயா. அப்போ இவனுக்கு எத்தனை குசும்பு! காயப்பட்ட இடத்துல இப்போதான் ஆறிட்டே வருது. ஒன்றும் இல்லை தம்பி, குணா அடிபட்டுட்டான் ஆக்சிடெண்ட்டில். அவனுக்கு அவன் காலை பிடிச்சி பாருங்க. இப்போ ஏ நானே அடிபட்டு இருக்கேன், சும்மா இருமா சொல்லுவானா இல்லையா? ஏன்னா சின்ன பையன் அடிபட்டதுனால உதாரணத்தை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இயேசுநாதருடைய விரலில் கையை விட்டா எப்படி இருக்கும்? அவருக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு கூட நான் என்ன செய்வேன்? போடுவேன்னா இது எவ்வளோ குசும்பான காரியம். ஆனால் இயேசு அவங்ககிட்டையும் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? தோமாவே, உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில என்ன செய், போட்டு பார்ப்பா. அப்படியாவது என்ன வரட்டும்? விசுவாசம் வரட்டும். நம்ம நம்ம எல்லாம் தொட்டு பார்த்தாதான் நம்புற ஆட்கள். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம்? கண்டாதான் நம்புவோமே தவிர இல்லாட்டி நம்பவே மாட்டோம். இந்த காலைவெளியில் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் செய்த காரியம் அவனுக்காக வந்து முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். ஒரு தெய்வீக சமாதானம் உண்டு. எந்த சூழ்நிலையில் தெரியுமா? அவர்கள் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் என்ன செய்திருந்தது? பூட்டப்பட்டிருந்தது. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் என்ன சம்பவிக்குமோ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அருமையான தேவ ஜனமே, கலங்கி போயிருக்கிறோமா? சோர்ந்து போய் இந்த காலை வழியில தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோமா? பிரச்சனையோடு கூட இந்த 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா? கலக்கமும் வேதனையும் பெரிய ஒரு தொகை தேவை, எப்படி சந்திக்கப்படும் குறிப்பிட்ட நாளிலே என்று பலவிதமான கேள்வியோடு ஒரு வேளை தேவ சமூகத்திற்கு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் இயேசு அன்றைக்கு சீஷரை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இந்த காலை வழியில் உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம். ஏன் தெரியுமா? வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறார், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய்? கலங்குகிறாய். கலக்க வேண்டாம், வீண் பயம் வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம்.
கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை என்ன செய்கிறவர், ஆதரிக்கிறவர். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னாரே. அன்றைக்கு தோமாவுடைய வாழ்க்கையில உலகம் தரக்கூடாத சமாதானம் அவன் உள்ளத்தை என்ன செய்தது, நிரப்பிட்டு. அந்த தோமாதானம் இந்தியாவிற்கு வந்து கேரளா